மார்னிங் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு தமிழ்ல திருக்குறள் பார்க்க போறோம். சரிங்களா? திருக்குறள். திருக்குறள் எழுதியவர் யாருன்னு தெரியுமா? எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், படிச்சிருப்பீங்க. நம்ம 3rd 4th நம்ம திருக்குறளை பத்தி படிச்சிருப்போம். திருக்குறள் யார் எழுதினாருன்னா, திருக்குறள் எழுதியவர் யாருன்னா திருவள்ளுவர். திருவள்ளுவர் பார்த்துருக்கீங்களா? இப்போ கன்னியாகுமரியெல்லாம் போயிருக்கீங்களா? அங்கே திருவள்ளுவர் சிலை இருக்கு பார்த்துருக்கீங்களா? அவர் தான் வந்து இந்த திருக்குறளை எழுதியவர். சரி வாங்க, இதை நம்ம பார்க்கலாம். திருக்குறளை பற்றி, திருக்குறளில் திருவள்ளுவரை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பாருங்க, ஆசிரிய குறிப்பு. இவரோட முழு பெயர் என்னன்னா திருவள்ளுவர். இவரோட முழு பெயர் என்ன? திருவள்ளுவர். இவரோட காலம் கிமு 31 நூற்றாண்டு. சரிங்களா? 31ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இவரோட காலம். பிறப்பு, இவர் வந்து எங்கே பிறந்தாரு, இவரோட அப்பா அம்மா பேர், இது வரைக்குமே என்ன பண்ணல, இன்னும் நமக்கு சரியாக கிடைக்கல. சரியா? அடுத்து இவர் வாழ்க்கை துணைவர். இவர் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களோட மனைவி பேர் என்னன்னா வாசுகி. இவரோட சிறப்பு பெயர்கள், திருவள்ளுவர் மட்டும் இவரோட பெயர் கிடையாது, இவருக்கு இன்னும் சிறப்பு பெயர்கள் இருக்கு. என்னன்னா வள்ளுவர்னு அழைப்பாங்க, அடுத்து நாயனார், புலவர், தேவர், பெருநாவலர், தெய்வ புலவர், இந்த மாதிரி நிறைய பெயர் இவருக்கு சிறப்பு பெயர். இப்போ திருவள்ளுவரை பற்றி தெரிஞ்சுட்டோம். அடுத்து நம்ம திருக்குறளை பற்றி பார்க்கலாம். அதாவது நூற்குறிப்பு. அடுத்து நூற்குறிப்பு பாருங்க, அதாவது திருக்குறளோட நூற்குறிப்பு பார்க்க போகிறோம். இது 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது 18, இப்போ 8 தொகை 10 பாட்டு 18 கீழ்கணக்கு பார்த்துருக்கோம். அந்த 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் திருக்குறள். இது 3 பிரிவுகள், அதாவது 3 பிரிவுகளை உடையது. என்னென்னா அறம், பொருள், இன்பம். அதாவது அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு சொல்லுவோம், அல்லது காமத்துப்பால்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ 3 பெரும் பிரிவுகளே. அது வந்து என்ன, மொத்தம் 133 அதிகாரம் இருக்குது. சரிங்களா? அதாவது அறத்துப்பாலில் 38, அடுத்து பொருள்பாலில் 70, இன்பத்துப்பாலில் 25 அதிகாரம். இந்த மாதிரி சேர்த்து மொத்தம் 133 அதிகாரங்கள் இருக்குது. ஒரு அதிகாரத்துக்கு எத்தனை குறட்பாக்கள்னா 10 குறட்பாக்கள். ஒரு அதிகாரத்துக்கு 10 குறட்பாக்கள் வீதம். மொத்தம் 1330 குறட்பாக்கள் இருக்குது. நம்ம திருக்குறள் புக்கில் பார்த்துருக்கலாம் எத்தனை குறள் இருக்குது, 1330 குறள்கள் இருக்குது. சரிங்களா? அடுத்து இது உலக பொதுமறை என்று எல்லாராலும் போற்றப்படுகிறது. இந்த திருக்குறள் வந்து உலக பொதுமறை நூல்னு எல்லாராலும் போற்றப்படுகிறது. இந்த திருக்குறளை வந்து எந்த ஆண்டு அச்சடிச்சாங்கன்னா 1812ஆம் ஆண்டு தான் இந்த திருக்குறளானது அச்சடிக்கப்பட்டது. சரி வாங்க, இப்போ புக்கில் திருக்குறளுக்கு போகும். இப்போ திருக்குறள் பார்க்கலாம். வாங்க, திருக்குறள் பாருங்கள். பண்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் நமக்கு 5 குறள் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அதாவது ஆன்ற அப்படின்னா உயர்ந்த, ஆன்ற அப்படின்னா என்ன, உயர்ந்த. அதாவது அன்பு இருக்கவங்களா இருந்தால் உயர்ந்த குடியில், அதாவது உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, வேறுபாடு சொல்கிறாங்க, அந்த உயர்ந்த குடியில் பிறந்திருத்தல் ஆகிய இவ்விரண்டும் பண்பு உடையவராக வாழ்வதற்கு உரிய நல்ல வழியாகும். அதாவது அன்பு இருக்கவங்களும் உயர்ந்த குடியில் பிறந்தவங்களும், சரிங்களா, அவங்க ரெண்டு பேருமே பண்புடையவராக வாழ்வதற்கு என்னது ஒரு உரிய வழியாகும்னு சொல்லி தான் இந்த குறள் சொல்லுது. பாருங்கள், அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல், அதாவது அன்பு இருக்கவங்க ஆண்ட, அதாவது உயர்ந்த குடியில் பிறந்தவங்க ரெண்டு பேருமே பண்புடையவர்களாக வாழ்வதற்கு வழியாகும். புரியுதா? அடுத்து பாருங்கள், நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. அதாவது நயனோடு, நயன் அப்படின்னா நேர்மை, அதாவது நேர்மையோடு நன்மையும் விரும்பி பிறருக்கு பயன்படும்படி வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றி கொண்டாடுவர். அதாவது நேர்மையானவங்களும் நன்மையை விரும்பி பிறருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க பார்த்தியா, அந்த மாதிரி வாழ்கிற பெரியவங்களாம் என்னது நல்ல பண்பை வந்து இந்த உலகத்துக்கு போற்றி கொண்டாடுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டு உலகு. அடுத்து பாருங்கள், பண்புடையார் பற்றுண்டு உலகம் அது இன்றே மண்புக்கு மாய்வது மண். அதாவது பண்புடையார் பற்றுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். நற்பண்புடையவர், நல்ல பண்புகளை உடையவர் செய்யும் செயல், நல்ல செயல்களாலேயே இவ்வுலகம் இயங்குகிறது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல பண்புடையவர்கள் செய்கிற நல்ல செயல்களால் தான் என்ன பண்ணுது இந்த உலகமானது இயங்கிட்டுருக்கு. இல்லையெனில், அது இன்றேல் அப்படின்னா இல்லையெனில் அது மண்ணோடு மண்ணாகி அழிந்து விடும். அதாவது மண்புக்கு மாய்வது மண் அப்படின்னா மண்ணோடு மண்ணாக அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நல்ல பண்புடையவர்களால் தான் என்ன பண்ணுதான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு, அது இல்லை மண்ணோடு மண்ணா அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பாருங்க,
அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அதாவது அறம் அப்படின்னா வாளை கூர்மையாக்கும் கருவி, சரிங்களா? அறம் அப்படின்னா வாளை கூர்மையாக்கும் கருவி. அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர், அதாவது மரத்தை போன்றவர், போல்வர் அப்படின்னா போன்றவர், மக்கட்பண்பு இல்லாதவர், அதாவது மக்கள் பண்புவே இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அறத்தை போல் கூர்மையான அறிவு உடையவராயினும் மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர். இவங்க மக்களான அதாவது நல்ல பழக்கங்கள் இந்த மாதிரி இல்லாதவங்க, அந்த பண்பு இல்லாதவர்கள் மரத்தை போன்றவரே ஆவர். அவங்க வந்து எதுக்கு சமமாவாங்க? மரத்துக்கு சமமாவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அறத்தை போல் கூர்மையான அறிவு உடையவராலும் மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர் மரத்தை போன்றவரே ஆவர். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் திரிந்தற்று. அதாவது பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது தூய்மையற்ற பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிவது போன்றதாகும். இப்போ நம்ம வீட்டில் பாத்திரம் பால் வாங்குகிறோம், அது சுத்தமாக இல்லை, ஏதோ அழுக்கப்பட்டால் அந்த பால் என்ன பண்ணும்? நம்ம காய்ச்சும் போது பால் திரிஞ்சிடும், பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம், அதாவது பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்சு எவ்வளோ பெரிய செல்வமாக இருந்தாலும் அந்த மாதிரி தூய்மையற்ற பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிவது போன்றதாகும் சொல்கிறாங்க. அதான் பண்பிலான் பெற்ற செல்வம், பண்பு இல்லாதவன் பெற்ற செல்வம், பால் பால் காய்ச்ச பாத்திரத்தின் தன்மையால் பால் எப்படி கெட்டு போகுதோ அந்த மாதிரி பால் திரிவது போன்றதாகும். அதான் பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது தூய்மையற்ற பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிவது போன்றாகும் சொல்கிறாங்க. பாருங்கள், அடுத்து நூல் குறிப்பு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று திருக்குறள். இந்நூல் அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பிரிவுகளை உடையது. இதில் 133 அதிகாரங்களும் 1330 குறட்பாக்களும் உள்ளன. உலகில் உள்ள அனைவரும் பின்பற்றத்தக்க சிறந்த அறநெறி கருத்துக்கள் இந்நூலில் உள்ளதால் இது உலக பொதுமறை என போற்ற பெறுகிறது. இந்நூலை இயற்றியவர் திருவள்ளுவர். புரியுதுங்களா? இந்த அஞ்சு குறளை என்ன பண்ணுறீங்க, வீட்டில் படிக்கிறீங்க, அஞ்சுமே மனப்பாடம் தான், சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.